மாத்தி யோசிச்சீங்க. வேளாண்மையுடன் இணைந்த பண்ணைசார் தொழில்களில் தேனீ வளர்ப்பு முக்கியமடைந்துள்ளது. மக்களிடையே தேன் மற்றும் தேன் சார்ந்த பொருட்களின் பயன்பாடு அதிகரித்து வருவதால் விவசாயிகள் தமது கூடுதல் வருமானத்திற்கு தேனீ வளர்ப்பை ஆதரித்து வருகின்றனர். தேனீ வளர்ப்பினை விவசாயிகளிடையே ஊக்குவிக்க மத்திய மாநில தோட்டக்கலைத்துறை வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் மூலம் பயிற்சிகள் மற்றும் செயல் விளக்கங்களை செயல்படுத்தி வருகின்றது. மேலும் மானிய திட்டத்தின் மூலம் தேனீ வளர்ப்பு உபகரணங்களையும் வழங்கி வருகின்றது. அந்த வகையில் தேனீ வளர்ப்பில் பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தாலுகா கைத்தண்டலம் கிராம வேளாண்மையாளர் பி எஸ் மாசிலாமணி அவர்கள் தரும் செய்திகள். என்னுடைய காடுகளிலே இயற்கையான முறையிலே தேன்கள் இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த தேன் பெட்டி எனக்கு அவர்கள் வழங்கியதிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை நான் தெரிந்து கொண்டேன். இந்த பெட்டியை கொடுத்ததிலிருந்து முதலாவதாக 65 நாள் முதல் கட்டமாக ஆனது. அதற்கு பிறகு ஒரு 250 ml தேநீரை அதிலிருந்து கலெக்ட் பண்ணி எடுத்தோம். அதற்கு பிறகுலேருந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 45 நாள்லேருந்து தேன் கிடச்சிட்டே இருக்குது. ஒரு பெரிய தோட்டம் இருந்தால் தான் தேனீ வளர்க்கணுங்க என்ன வேண்டாம், உங்களுக்கு ஒரு நல்ல சூழல் ஒரு மாடி தோட்டத்தில் கூட தேனீ பெட்டி வச்சு வளர்க்கலாம். அந்த தேனீ வந்து உங்களை சுற்றி 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வரைக்கும் பனை மரங்கள், தென்னை மரங்கள், பூக்கக்கூடிய மரங்கள், பூச்செடிகள், பழ வகைகள் இது போன்ற தோட்டங்கள் இருந்ததுன்னா அது அங்கே போய் அந்த தேனீயை கலெக்ட் பண்ணி வந்துடுது. இப்போ எங்கள் தோட்டத்தில் ஒரு மாற்றம் சொன்னது காரணம் என்னென்னா, நிறைய பூக்கக்கூடிய செடிகள் தென்னையிலிருந்து இங்கே பறவைகள் அதிகமாக தங்கியிருக்குது, அதனால் பறவைகளுக்கு உணவுக்கு உண்டான மரங்களையும் நான் வைத்திருக்கிறேன். இதெல்லாம் நிறைய பழங்கள் பழுக்க ஆரம்பிச்சிருக்குது. அப்போ மகரந்த சேர்க்கை ஏற்படுத்துவதன் மூலம் ஒரு நல்ல உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கு நம்மால் முடிஞ்ச முயற்சியை விட தேனீக்களுடைய வேலை பங்கு ஒரு மிகப்பெரிய பங்காக நான் பார்க்கிறேன். இப்போது தேன்பெட்டி நமக்கு கால்நடை ஆராய்ச்சி பண்ணையில் வழங்கும் போது பார்த்திங்கன்னா இதில் 2 சேம்பர் இருக்குது. கீழ அறைகள் இருக்குது, மேல் அறைகள் இருக்குது. ஒவ்வொரு அறையிலையும் 4-5 அடுக்குகள் இருக்குது. அப்போது இந்த கீழ அடுக்கில் வந்து அவங்க வந்து அந்த குஞ்சுகளோடு கொடுத்தாங்க, தேனீக்களோடு கொடுத்தாங்க. இப்போ இதிலேருந்து நான் கற்றுக்கினது எப்படின்னா, இந்த மேல் சேம்பரில் இருக்கிற அந்த 4 அடுக்குகளில் தேன் சேகரிக்குது, உற்பத்தி பண்ணுறது, முட்டைகளை வைக்கிறது எல்லாமே கீழே இருக்குது. இங்கே மேலே உள்ள சேம்பரில் தான் நம்ம தேனை எடுக்க முடியும். இப்போ இதில் என்னென்னா, இதில் பராமரிக்கிற முறை என்னென்னா, இப்போ கீழே வந்து எறும்பு பூச்சிகள் ஏறாமல் இருக்கிறதுக்காக நான் சாதாரணமாக ஒரு கீழே ஒரு வேப்ப மரத்தை எளிமையாக வச்சுருக்கேன். அதில் வந்து ஆயில் போட்டிருக்கிறோம், அது வழியாக எறும்பு பூச்சிகள் போகக்கூடாது. இதுக்கு மேலே இந்த வடிவமைப்பு ஏன் இப்படி ஒரு பலகையை நம்ம தச்சுருக்கோம்னா, இது வழியாக ஏதாவது வேறு பூச்சிகள் இந்த பக்கம் வரக்கூடாதுங்கிற இந்த பலகையை ஏற்படுத்தியிருக்கிறோம். மழை காலங்களில் இந்த தேனீ பெட்டி மழையில் நனையாமல் மேலே ஒரு தட்டு பகுதி மாதிரி வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு நமக்கு ஒரு ஸ்டீல் வச்சுருக்குறோம். இதை மேலே வச்சுட்டு இது மேலே மூடிடுறோம். அப்போ மழை தண்ணி இந்த மரப்பலகை மேலே படாமல் பார்த்துக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இது மேலே வச்சுட்டோம்னா அது பாட்டு மழை நின்ன பிறகு அந்த இது எடுத்துடலாம். ஆரம்ப கட்டத்தில் தேனீக்களை உருவாக்கும் போது எனக்கு பயிற்சி கொடுத்த மாதிரி சக்கரைப்பாகோ இல்லை வெள்ளைப்பாகோ வைக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் ஒரு 35 நாளுக்கு மேலே வச்சுட்ருந்தோம். தேனீ வந்து தேனை வந்து அங்கேருந்து எடுத்துக்கிட்டு வந்து ஆரம்பிச்சிட்ட பிறகு தானாகவே அந்த நம்ம இது எதுவும் எடுத்துடலாம். எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டீல் பாத்திரம் மாதிரி வைங்கனாங்க. நான் ஒரு மண் பாத்திரத்துலேயே வச்சு பார்த்தேன். அதில் வந்து அந்த தேனீ வந்து அதையே குடிச்சிட்டு அதையே அதை தயார் பண்ணிக்கிட்டு தேனீ போய் வெளியே சேகரிக்க ஆரம்பித்த உடனே இங்கே நம்ம கொடுக்க வேண்டிய தீவனம் அதுக்கு எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம தேனை எடுக்கக்கூடிய ஒரே வேலை தான், 45 நாளுக்கு ஒரு முறை தேனை எடுத்துகிட்டே இருக்கலாம். குறைஞ்சபட்சம் எனக்கு அதிகமாக கிடச்சிது 1.5 லிட்டர் வரைக்கும் கிடச்சிருக்கு. மேலும் விவரங்கள் பெற பி எஸ் மாசிலாமணி அவர்களை 0944436385 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.